நீ நம்ம பார்க்க போகிறது மெர்சல் படத்துடைய ரிவ்யூ தான். அந்த ரிவ்யூ செல்ஃபி ரிவ்யூ நினைச்சிட்டாங்க, அடுத்து ஒரு பெரிய டீடைல் ரிவ்யூ இருக்குது. மெர்சல் படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான நிறைய விஷயங்கள் ஸ்டோரி சொன்ன ஒரு மாதிரி இருக்கும். ஸோ மெடிக்கல் சம்மந்தப்பட்ட சில விஷயங்கள், அந்த நம்மளுக்கு ட்ரெய்லர் டீசரில் பார்க்க வந்து அதே மாதிரி விஜய் எல்லாமே சிறப்பம்சமாக இருக்குது. கேமரா ஒர்க் கன்ஃபார்மாக நல்லா இருக்குது. முக்கியமாக இசை ரொம்ப உண்மையிலே அந்த மாஸ் எலிமெண்ட்டான இசையை வந்து நான் ஏற மாட்டேன் பார்க்க ஒரு சுச்சுவேஷன் ஆக ஏற்படும். படத்தில் நடிச்சிருக்க எல்லா ஆர்டிஸ்ட்டுமே ஓகே. வடிவருடைய கேரக்டர்ஸ் உண்மையிலே சொல்லலாம் சூப்பர். வித்யாமனோட செம்ம ஆக்டிங். ஆயல் சம்மந்தா ஓகே, அவங்களோட ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எஸ் ஏ சூர்யா பார்ட் ஓகே, சத்யராஜ் சார் ஒரு சின்ன ஒரு பெஸ்ட் ரோல் அப்படின்னு சொன்னாரு. ஸோ எல்லாமே ஓவரால் ஓகே. இதில் ஒரு பெரிய ப்ளஸ் யாருன்னு பார்த்தாக்கா ரெண்டு பேர் தான் சொல்ல முடியும். ஒன்று அட்லி, இன்னொன்று விஜய். இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான். பிகாஸ் ஏன் அப்படின்னாக்கா அட்லி சில படத்தில் பார்த்து சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் இருக்கலாம், பட் ஆனால் ஓகே சூப்பர். நிறைய விஷயங்கள் வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காரு. ஒரு பார்த்து டைலாக் ரைட்டிங்காக இருக்கும். விஜேந்திர பிரசாத் சார் சூப்பர் தேங்க்ஸ், இவ்வளோ ஒரு பர்ஃபெக்டான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அமைச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வந்து விஜய் சும்மா மெர்சல் மனுஷன் வந்து டான்ஸ் அவ்வளோ சூப்பர் டான்ஸிங், எதுவுமே சொல்ல முடியல. அவருக்கு வந்து அந்த சின்ன வயசு இறக்கிட்டே போதான் தெரியல, அவ்வளோ அழகான டான்ஸிங், சூப்பரான ஸ்டெப்ஸ் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய நல்லாயிருக்கு. அந்த மூணு கேரக்டரையும் எடுத்துருக்கு அந்த விதம் நல்லாவே. இப்போ அந்த மாடுலேஷன்ஸ் சூப்பர். எல்லா டெலிவரிலே ஓகே. ஆல்ரெடி எல்லாம் நிறைய படத்தில் பார்க்குற டெலிவரி தான். இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி பக்காவான அது ஃபஸ்ட் டைம் ட்ரிபிள் ஆக்ஷன். ஸோ நல்லா இருக்குது. அந்த பழைய காலத்து விஜய் எல்லாமே சூப்பர். படத்தில் நிறைய சிறப்புகள் சொல்லிகிட்டே போகலாம், பட் அதுக்கான டைம் இல்லை. படம் போயிட்டு கன்ஃபார்மாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் கன்ஃபார்மாக இருக்குது. லேடிஸ்லாம் முக்கியமாக அந்த படம் பிடிச்சிருக்கும், ஏன்னா அந்தளவுக்கு நிறைய விஷயங்கள் உள்ள நித்யா மேனன் அவங்கள மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்காகவே இந்த படம்லாம் கண்டிப்பாக பார்க்க பிடிக்கும். ரசிகர்களுக்கும் நிறைய விஷயங்கள் உள்ள இருக்குது. படம் கொஞ்சம் சில இடங்களில் மட்டும் கொஞ்சம் ஸ்லோ இருக்கும், பட் ஆனால் அது ரொம்ப சென்டிமெண்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஃபீல் பண்ண வச்சிடும். ஸோ அந்த ஸ்லோ இருக்குன்றது தெரியாது, பட் பெரிய படம். ஸோ இதில் எதுவுமே கட் பண்ண முடியல. அந்த மெஜிஷியன்ஸ் கெட்டப் ஸ்டோ எல்லாமே நல்லாயிருக்கு. அப்புறம் பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோ அல்லது ஒரு சந்தர்ப்பம் நினைக்கிறேன். இந்த படத்தினுடைய இன்னும் டீட்டெயில் அடுத்த வீடியோவில்.